ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டூ சேனல் டாக்கி இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ற அண்ட் வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ற எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் வாங்க போவோம் போன எபிசோட்ல நம்ம ஹீரோட அம்மா ஹீரோவை ஒரு ரூம்ல அடைச்சு வச்சிருப்பாங்க ஏன் அப்படின்னா அவங்க ஒரு ஸ்பையாக நம்ம ஹீரோ கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற விஷயத்தை வந்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதனால தான் ரூம்ல அடைச்சு வச்சிருக்காங்க ஆனால் இப்போ நம்ம எனக்கு ஹீரோவை பார்க்கணும் அவர் எப்படி இருக்காருன்னு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்பவே ஆர்வமாக இருக்கும் ஆனால் எப்படியும் தெரிஞ்சிக்க முடியாது அந்த சமயத்தில் கரெக்டாக உள்ள வரும் அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கறாங்க நான் வந்து அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு நீஜிங்கும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு மீஷோ அக்கிட்ட சொல்கிறாங்க நான் போயிட்டு யூன் சார்ஜ் விட்டுருந்த இடத்துல பார்த்தேன் அவளை கூப்பிட்டு பார்த்தேன் ஆனால் அவர் ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை எனக்கு என்னமோ அவன் மயங்கிட்டு போலனுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்கு நீ வந்து செக் பண்ண உனக்கு தான் மெடிக்கல் பற்றி தெரியும் இல்லை அப்படின்னு நேஜிங் மீஷோ அக்கிட்ட கேட்குறாங்க அதுக்கு மீஷோவும் நான் எதுக்கு வந்துட்டு ஒரு பையை செக் பண்ணணும் அவள் ஸ்பையை தானே வந்தா அவள் ஒன்றும் வந்துட்டு வாண்டடாக நம்ம சீனியர் லவ் பண்ணி ஒன்றும் கல்யாணம் பண்ணிட்டு வரல செத்தாக சாகட்டும் ஒரு ஸ்பை சாகிறதுக்குலாம் யாரும் இங்கே கவலைப்பட மாட்டாங்க அப்படின்னு வந்துட்டு அவள் சொல்கிறா ஆனாலும் இல்லை நீட்டிங் சொல்கிறாங்க அது இருந்துட்டு போட்டோம் ஆனால் இவங்க இவங்களோட கல்யாணம் ராஜாவாக நிச்சயிக்கப்பட்டு அவர் சொல்லி அவரோட ஆர்டரில் நடந்த கல்யாணம் இல்லை இப்போ வந்துட்டு இவளுக்கு ஏதாச்சும் ஆடிச்சு அப்படின்னா அந்த பள்ளியும் சீனியர் மேலே தான் வந்து விழும் அதனால் நீ வந்து கொஞ்சம் பாரு அப்படின்னு வந்துட்டு நீ ஏஜிங் வாண்டடாகவே மீஷோ அங்கே வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க மீஷோ அங்கேருந்து போனதுக்கப்புறமா நம்ம ஹீரோன் உள்ளே வராங்க ஸோ உள்ளே வந்துட்டு நம்ம ஹீரோக்கு என்ன நடக்குது அப்படின்னு தான் பார்க்குறாங்க ஸோ அவங்க அவங்களோட ஸ்டேஜும் சரி அவங்கள வந்து செக் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியுது அந்த பிரேஸ்லெட் இருக்கு அதை வச்சு தெரிஞ்சுக்கிறாங்க அவங்க உடம்புக்குள்ளாரே இந்த மாதிரி ஒரு பாய்சன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாய்சன் என்ன ஏது அப்படின்ற விஷயம்லாம் தான் தெரியும் ஆனால் வந்துட்டு இல்லை அதோடய இம்பாக்ட் என்ன இவங்களோட பேக்ரவுண்ட் என்ன எதுவுமே தெரியாது நம்ம ஹீரோனுக்கு இப்போ அந்த பாய்சன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க அதோட க்யூர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த பியூட்டி பிளட் பற்றியுமே தெரிய வருது ஸோ பியூட்டி பிளட் இருந்துச்சுன்னா அது க்யூர் பண்ண முடியும் அப்படின்றதையும் வந்துட்டு அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க ஸோ தெரிஞ்சுக்கின உடனே அங்கேருந்து கிளம்பி போடுறாங்க மீஷோவுமே இல்லை நீச்சிங் பேச்சு கேட்டுக்கிட்டு நேராக அந்த ரூமுக்கு போய் பார்க்குறாங்க அங்கே போனால் நம்ம ஹீரோனு இருந்திருக்க மாட்டாங்க அவங்க தேடுறதை வச்சு பார்க்கும் போதே மீஷோவுக்கு தெரிஞ்சிச்சு இந்த பொண்ணு வந்துட்டு ஏதோ அந்த பொண்ணு கூட சேர்ந்து கூட்டுக்கணவளம் தானே பண்ணியிருப்பா போல இப்போ சீனியருக்கு என்னாச்சோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வேக அம்மா மீஷோவும் திரும்பி வந்து பார்க்குறா ஸோ வந்து பார்த்தா அந்த இடத்துல நம்ம ஹீரோ மட்டும்தான் இருப்பார் ஹீரோ இருந்திருக்க மாட்டாங்க ஸோ வந்துட்டு பரவாயில்ல இப்போ நம்ம சீனியர் அட்லீஸ்ட் நல்லா இருக்காரு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை நேராக நம்ம ஹீரோட அம்மா கிட்டே போயிட்டு மீஷோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி யூன்சி வந்துட்டு பேலஸ்லேருந்தே ஓடி போயிட்டா அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க ஏன்னா அவங்க அடைச்சி வச்சிருந்த இடத்துலையுமே அவங்க இருந்திருக்க மாட்டாங்க இப்போ நம்ம ஹீரோ இருக்கிற இடத்துலையுமே இருக்க மாட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க எங்கே வெளியில் போயிட்டாங்க தான் அர்த்தம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே இல்லை இந்த பொண்ணுக்கு எவ்வளோ தைரியம் ஆரம்பத்தில் நம்மளோட குடும்பத்தை மானத்தை வாங்குறதுலனே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க அப்போவுமே அதில் மீஷோ சொல்கிறா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா எல்லாமே நல்லதுக்கு தான் இப்போ அவள் வீட்டில் இருந்தால் மட்டும் என்ன நடக்க போகுது இப்போது இது ராஜாவாக ஆர்டர் பண்ண ஒரு கல்யாணம் இதை நம்மளால் பிரேக் பண்ண முடியாது இப்போ அவளாக ஓடி போயிட்டா அப்படின்னா அதே வச்சு நம்ம வந்துட்டு இதை முடிச்சிடலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே இவங்களுக்கும் கரெக்டு தான்மா நீ சொல்கிறதும் சரி நான் இப்படி யோசிக்கவே இல்லை நல்ல விஷயம் சொன்னேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் இந்த விஷயத்தில் நேர்ஜிங்க்கு சுத்தமாக உடன்பாடே கிடையாது ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஆரம்பத்தில் இருந்து நம்ம ஹீரோயினை நல்லாவே தெரியும் ஸோ அவங்க வந்துட்டு ரொம்பவே நல்லவங்க அதுவும் இல்லாமல் நம்ம ஹீரோ மேலே ரொம்பவே பாசமாகவும் இருப்பாங்க ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்க நம்ம ஹீரோவை கஷ்டப்படுத்துறதுக்கோ இல்லை துன்புறுத்தறதுக்கோ ட்ரை பண்ண மாட்டாங்க ஆனால் இவங்க இப்படி பேசிகிட்ருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படியே கட் பண்ணால் இந்த புக்கும் நம்ம ஹீரோயின் சிஷாவோட வேலைக்கு தான் போயிருக்காங்க ஸோ அங்கே போயிருக்கும் போது இவங்க வந்து அந்த ஹெர்ப்ஸை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்காங்க பட் டேரெக்டாக போய்ட்டு ஒரு பியூட்டி பிளட் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சந்தேகம் வரும் இல்லையா அதனால் டேரெக்டாக கேட்காம இண்டரெக்டாக சுற்றி வச்சு நான் வந்துட்டு புதுசாக பியூட்டி ப்ளட் அப்படின்ற ஒரு இதனை பற்றி கேள்விப்பட்டேன் அப்படின்னு என்னன்றதை பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு சீஷாவும் சொலாரு அவருக்கு தெரிஞ்ச விஷயத்தை பியூட்டி ப்ளட் அப்படின்றது ஒரு பொண்ணு தன்னோட உடம்புக்குள்ளார பாய்சனை எடுத்துக்கிட்டு அவளோட ஒ நல்ல நல்லா இருக்கிற ப்ளட்டே பாய்சனாக மாத்துகிறது தான் வந்து பியூட்டி ப்ளட்டு பட் அந்த அளவுக்கு தன்னோட உயிரே ரிஸ்க் எடுத்து ஒரு பாய்சனை கிரியேட் பண்ணுறதுக்கு வந்துட்டு யாருக்கு அவசியம் இருக்கும்னு எனக்கு தெரியல பட் யார் அப்படி பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல பட் அந்த மாதிரி பாய்சனை எடுத்துக்கும்போது கண்டிப்பாக அவங்க ஒரு மனுஷங்களாக இருக்கவே முடியாது அந்தளவுக்கு வந்துட்டு பெயினாக இருக்கும் ரொம்பவே கஷ்டப்படணும் அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காரு ஹீரோனும் கேட்குறாங்க ஓகே அந்த மாதிரி பாய்சனை எடுத்து து ஃபஸ்ட் இன் அவங்க செத்து போய்ட்டா என்ன பண்ணுறது ஒரு வந்துட்டு அவங்க ஒரு இம்ப்ராப்பரான டோஸ் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா சைடு எஃபெக்ட்ஸ் ஏதாச்சும் வந்துச்சுன்னா அதெல்லாம் எதுக்காக இந்த மாதிரி பியூட்டி பிளட் அப்படின்றத வந்துட்டு அவங்க இந்த மாதிரி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு சீஷாவும் எனக்கு அதை பற்றிலாம் தெரியாது பட் பியூட்டி பிளட்டுக்கு ஈக்குவலாக எங்கிட்ட ஒரு மூலிகை இருக்குது அதனால் நான் வந்து பியூட்டி பிளட்டை பற்றிலாம் நான் கன்சிடர் பண்ணுறதே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அது கேட்ட உடனே இல்லை நம்ம ஹீரோனுக்கு ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாக இருக்குது ஏன் அப்படின்னா இப்போ நான் அவங்களால பியூட்டி பிளட் கண்டிப்பாக இந்த நேரத்துக்கு கல்டிவேட் பண்ண முடியாது ஆனால் அதுக்கு ஈக்குவலாக ஒரு மெடிசன் இருக்குது அதாவது ஒரு மூலிகை இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அது எங்கே இருக்குது எனக்கு காமி அப்படின்னு கேட்குறாங்க உடனே என்ன சீஷாவும் இல்லை சரி ஓகே நான் உனக்கு காமிக்கிறேன் ஆனால் வந்துட்டு என்னால் அது உனக்கு விற்க முடியாது எனக்கு வந்துட்டு மூணு கண்டிஷன் இருக்குது அந்த மூணு கண்டிஷன் பேரில் தான் நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு நம்ம ஹீரோயினா மாரலுக்கு அகேன்ஸ்டாக இல்லாத எந்த விஷயமா இருந்தாலும் நீ என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன் ஆனால் அந்த மூலிகை எங்கே இருக்குது மட்டும் எனக்கு காமியே அப்படின்னு வந்துட்டு நம்ம ஹீரோனு கேட்குவோம் சரி ஓகே நீ இவ்வளோ ஆர்வமாக கேட்குறதுனால நான் உனக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீஷா வந்துட்டு ஹீரோனை கூப்பிட்டு போறாங்க அவங்களுடைய அவங்களோட வீடு இருக்குல்ல சீஷாவோட வீடு தான் அந்த மூலிகையாக இருக்கும் ஸோ கூட்டிகிட்டு போறாரு கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே தான் இருக்கு அப்படின்னு ஒன்று வேக வேகமாக கிளம்ப போறாங்க அதுக்கு அவரும் இதை சுற்றி ஏகப்பட்ட பாய்சனாக இருக்கும் இந்த பாய்ச்செல்லாம் நீ மாட்டணும் அப்படின்னா வெளியில் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரே நம்ம ஹீரோனை பிடிச்சி கூட்டிகிட்டு போறாரு அங்கே போயிட்டு அந்த அந்த மூலிகையும் எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோனை அங்கேருந்து கிளம்புறாங்க ஆனால் நம்ம ஹீரோனை பார்த்தோடனா ரொம்பவே பிடிச்சிருது இது வரைக்கும் ஒரு ஃப்ரெண்டாக பேசிட்டு இருந்திருப்பாரு பட் அவரால் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டு அப்படின்றத வந்துட்டு ஹோல்ட் பண்ணிக்கவே முடியாது மனசில் ஏன்னா அவங்களோட நடந்துக்கிறதும் சரி பாசமாக பேசுகிறதும் சரி அவங்களோட ஆட்டிடியூடும் சரி இது வரைக்கும் அவங்க பார்க்க பார்க்காத ஒரு பொண்ணாக இருந்திருப்பாங்க அதனால் சீஷாக்குமே நம்ம ஹீரோனை ரொம்பவே பிடிச்சிருது அப்படியே வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா சீஷா வந்துட்டு அவங்களோட அசிஸ்டண்ட் கிட்ட நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா பாஸ்ட் லைஃப்பில் என்ன நடந்துச்சு அப்படின்றத வந்துட்டு அதாவது அவங்களுடைய இருந்து என்ன நடந்துச்சு அப்படின்றத செக் பண்ண சொல்கிறாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா இவங்க சண்டை போடும்போது அதாவது பாய்சன் மாஸ்டரை கடத்ததுக்காக சண்டை போடும்போது ஒரு பாய்சன் இன்ஃபெக்டட் டெமோன் வந்திருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம ஹீரோயின் சீஷா கிட்ட கேட்ட ஹர்ப் வந்துட்டு அந்த பாய்சன் டெமோனுக்கு அகேன்ஸ்டாக அதாவது அதை சர்பாஸ் பண்ணுற மாதிரி மாதிரியான விஷயங்கள தான் வந்துட்டு கேட்டிருப்பாங்க பியூட்டி பிளட்டு அண்ட் மூன் சீட் இந்த மாதிரியான விஷயங்கள தான் அவங்க கேட்டிருப்பாங்க ஸோ அப்படி வச்சு பார்க்கும்போது இவங்க படிக்கிறதுக்காக மட்டும்தான் கேட்குறாங்க ஒரு கோயின்சிடென்ட்டாக கேட்குறாங்க அப்படின்னா அதை எடுக்கிறதுக்காக அவ்வளோ ஆர்வம் காட்டியிருக்கக்கூடாது ஏன்னா அந்த மூலிகையை பார்த்த உடனே நம்ம ஹீரோ ஒன்று அதுக்கு சுற்றி என்ன இருக்குது இப்போ இதை எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க டக்குன்னு அதை எடுக்கணும் அப்படின்னு தான் யோசிச்சுருப்பாங்க ஒரு படிக்கிறதுக்காக மட்டும் இவ்வளோ தூரம் இன்ட்ரஸ்ட் காமிக்க மாட்டாங்க அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த லாங் ஃபீ தான் வந்துட்டு அந்த பாய்சன் இன்ஃபெக்டட் டிமோனாக இருந்திருக்கணும் ஏன்னா அந்த பாய்சன் பிரசன்ட் இன்ஃபெக்ட் டிமோன் வரும்போது அவனோட அப்பியரன்ஸ் பார்க்கும்போது லாங் ஃபேம் அதை இருந்துச்சு அப்படி இருக்கும்போது அவனாக தான் இருக்குமோனு எனக்கு சந்தேகமாக இருக்குது அதனால் அவனுடைய ஒரிஜினல் அவனோட பாஸ்ட் லைஃப் இருக்கிற எல்லாத்தையுமே செக் பண்ணி பாருங்க சர்ச் பண்ணி என்ன எதுன்னு இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க அப்போ தான் நம்மளால் வந்துட்டு ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படியே கட் பண்ண நம்ம ஹீரோனில் தூங்கி எழுந்திரிச்சு வராங்க ஏன்னா அவங்களுமே நைட்டு வந்து இங்கே தான் தூங்கியிருப்பாங்க தூங்கி எழுந்திரிச்சு வந்துட்டு ரொம்ப நேரம் இங்கே இருந்துட்டேன் நீ உனோட த்ரீ கண்டிஷன்ஸ் மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோ எனக்கு நீ உனக்கு எப்போ வேணுமோ அப்போ கேளுன்னு உனக்கு அது ப்ராமிஸை வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங் இந்த பக்கம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா அந்த பாய்சன் இன்ஃபெக்டட் டெமோனா வந்துட்டு மாறி இருப்பார் இல்லையா நம்ம ஹீரோ அதை வந்துட்டு ஒரு சிலர் அந்த ஊர்லேயே பார்த்துருப்பாங்க ஸோ பார்த்துட்டு நம்ம இந்த ராஜாவோட அசிஸ்டண்ட் ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்க கிட்ட சொல்லிட்டு இந்த மாதிரி வந்துட்டு அந்த நான் பாய்சன் இன்ஃபெக்டட் டெமோனா பார்த்தேன் அதை பார்த்ததுல எனக்கு ரொம்பவே பயமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இந்த விஷயத்தை அவர் வந்துட்டு ராஜா கிட்ட சொல்கிறாரு அதை கேட்ட உடனே அவர் எல்லாம் வேக வேகமாக அங்கே இருக்கிற இம்பீரியல் டாக்டர்ஸை கூப்பிட்டு நம்ம ஹீரோ பார்க்கறதுக்காக வராங்க இந்த விஷயம் நம்ம ஹீரோட வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே தெரிய வருது மீஷுவா சின்ஃபு இப்படி எல்லாருக்குமே தெரிய வருது இப்போ உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல நம்ம ஹீரோ வேறு கோமாளியே இருப்பார் அவரை வேற இப்போ மட்டும் எந்திரிக்கல அப்படின்னா கண்டிப்பாக வந்து டாக்டர் செக் பண்ணும்போது தெரிஞ்சிருமே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்கிற சமயத்தில் வேறு ஆப்ஷனல் அமிஷோ வந்துட்டு அவங்க பியூட்டி ப்ளட்டை வச்சு நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு மாதிரி குணப்படுத்துகிறாங்க கரெக்டாக நம்ம ராஜா வந்து பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே இல்லை ஒரு மாதிரி லைட்டாக வீக்காக மட்டும் இருக்காங்க அவ்வளோ தான் ஸோ மற்றபடி நல்லா தான் இருக்காங்க இதையெல்லாம் பார்த்துட்டு போன ராஜாவுக்கு ரொம்பவே குழப்பமாக இருக்குது அப்படியே குளிச்சிட்டு இருக்கும் ஒரு அசிஸ்டன்ட் சொல்கிறாங்க என்ன அப்படின்னா இப்போது இந்த ராஜாவே வந்துட்டு அந்த பாய்சன் இன்ஃபெக்டட் டெமோனா வந்துட்டு வித்து கல்டிவேட் பண்றாங்க கல்டிவேட் பண்ணது மட்டும் இல்லாம மக்களோட மக்களா விட்டுருக்காங்க அதனால மக்களுக்கு நிறைய பாதிப்பு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அவங்க மிலிட்ரி போர்ஸ வந்துட்டு அதிகப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி மக்களை பலி கொடுக்க போறாங்க போல அப்படின்ற மாதிரியான ஒரு ரூமர்ஸ் எல்லாமே ஊருக்குள்ள பரவிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதையெல்லாம் கேட்ட உடனே இவருக்கு பயங்கரமா டக்கடுப்பாகுது அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம ஹீரோவை செக் பண்ணும்போது அவர் வந்து இந்த பாய்சன் இன்ஃபெக்ட் டிமோனாவே இருந்திருக்க மாட்டாங்க அதாவது அவங்க உடம்புக்குள்ளே பாய்சனே இருந்திருக்காது லைட்டா வீக்க மட்டும் தான் இருப்பாங்க இது எல்லாத்தையும் கேள்விப்பட்ட உடனே இவன் இவனும் கிடையாது அப்படி இருக்கும்போது என்னதான் நடக்குதுன்னு தெரியல தெரியலையே ஊருக்குள்ளே இந்த மாதிரி ரூமரில் யார் ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க கண்டிப்பாக இந்த ரூமரில் ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்னா ஒன்று பெய்லி கண்டிப்பாக அவங்க வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகளே இல்லை அவங்க நம்ம மேலே வச்சு இந்த அளவுக்கு பண்ணுறதுக்கான ஒரு எஃபோர்ட் அவங்களுக்கு இப்போது வரைக்கும் கிடையாது இன்னொன்று ஷீகோ ஷீகோடைய வரிசை நம்ம கல்யாணம் பண்ணிட்டு அவங்க நாட்டில் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கான ஆள் கிடையாது வேறு யாரும் வேறு யார் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக லாங் ஃபீயாக தான் இருக்கணும் ஸோ அவனுங்க தான் வந்துட்டு எம்மால் ஒரு காண்டு ஸோ இந்த ராஜ்யத்தை பிடிக்கணும் அப்படின்றதுக்காக மேபி அவன் தான் வந்துட்டு இந்த மாதிரி ரூமரில் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரி இவன் தான் இந்த ரூமரில் ஸ்ப்ரெட் பண்ணுறானே வச்சுப்போம் அப்படி இருக்கும் அப்படிங்கும்போது அந்த பாய்சன் டிமோன் யாரோ இருக்கும் இவன் வந்துட்டு நம்ம ராயல் ஃபேமிலியில் ஒருத்தன் அப்படின்ற பட்சத்தில் அவன் எப்படி வந்துட்டு அந்த பாய்சன் இன்ஃபெக்ட் டிமோனாக இருக்க முடியும் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா இவரும் வந்துட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா முல் ஃபுல் டீட்டெயிலும் வந்துட்டு கலெக்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க அவங்க ஷேடோ டீம் கிட்ட சொல்லி இப்போ கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம ஹீரோனு இல்லை அந்த மருந்து எடுத்துக்கிட்டு வேக வேகமாக வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்தால் நம்ம ஹீரோட அம்மாவில் அங்கேயே ஸ்டாப் பண்ணி நீ எதுக்காக வீட்டுக்குள்ளே வர நீ வெளியில் போனால் இல்லை போனவ போனோம் இல்லாவே திரும்ப வராது அதுவும் இல்லாமல் ஒரு ஸ்பையை என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ என்னவே எந்த அளவுக்கு மிரட்டி இருப்ப அப்படிலாம் வந்துட்டு நம்ம ஹீரோவோட அம்மா அவங்கள திட்டிகிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோனும் இல்லை முட்டி போட்டுட்டு அவங்களுடைய தரப்பு நியாயத்தை சொல்ல ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க ஆனால் அவங்களால வந்துட்டு நம்ம ஹீரோட அம்மா கிட்டே பேசி ஜெயிக்கவே முடியல அவங்க அவங்க மட்டும் இல்லாமல் மீஷோ அப்படி எல்லாருமே சேர்ந்து கேள்வி கேட்கும்போது இவங்க என்ன பேசினாலும் அவங்க காதலே போட்டுக்கிறது கிடையாது பட் இந்த விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரிய வருது தெரிய வந்த உடனே வேக வைக்கமாக வராங்க ஸோ வந்த உடனே அவங்க அம்மா கிட்டே பேசுகிறாங்க இல்லை எனக்கு இது முன்னாடியே தெரியும் இது நாங்கள் எல்லாமே சேர்ந்து போட்ட பிளான் தான் இப்போ என்னோடய ஒய்ஃபை வந்துட்டு அவங்களுக்கு ஸ்பை மாதிரி வந்துட்டு வேலை செய்ய வைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட அல்டிமேட் மோட்டிவ் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சிக்கலாம் அப்படின்றதுக்காக நான் பண்ண வேலை தானே தவிர இவன் வந்து அந்த மாதிரி ஸ்பெயலாம் வரல வெளியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு அதை கேட்ட உடனே அவங்களுக்கும் அவங்க அம்மாக்குமே வந்துட்டு ஒரு மாதிரி சரி ஓகே அப்படின்னு ஒரு மாதிரி கன்வீன்சிங்காக ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனாலும் ஒரு மாதிரி முழு மனசோட அந்த நம்ம ஹீரோனோ அவங்களால ஏற்றுக்க முடியல என்னதான் இருந்தாலும் வந்துட்டு உன் அவளால் தான் வந்துட்டு உனக்கு உடம்பு செல்லாமல் போச்சுனோ வந்துட்டு மிஷுவாக சொன்னான் எனக்கு என்னமோ இவன் மேலே நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க பட் எனக்கு நம்பிக்கை இருக்குதுமா என்னோடய வைஃப் மேலே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை அங்கேருந்து வந்து கூப்பிட்டு வந்துடுறாங்க நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோனுக்கு சப்போர்ட் பண்ணுறதை பார்த்த உடனே மீஷோவுக்கு செம்ம கடுப்பாகுது பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது அவங்களால எதுவுமே பண்ண முடியல நம்ம ஹீரோ கூட்டிகிட்டு வராரு கூட்டிகிட்டு வந்த உடனே நம்ம ஹீரோனு கேட்குறாங்க ஆமாம் நீங்கள் நல்லா இருக்கீங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்துட்டு உங்களை நினச்சி ரொம்பவே கவலைப்பட்டேன் நான் வந்து உங்களுக்காக ஆன்டி டோஸ் ப்ரிப்பேர் பண்ண தான் போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாத்திரையை கொடுக்குறாங்க நம்ம ஹீரோ வந்துட்டு இல்லை அது என்ன இதுன்னு கூட பார்க்க மாட்டார் அப்படியே வாயில போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடுறாரு கேட்குறாங்க நீ வந்துட்டு இது உடனே சாப்பிட ஆரம்பிச்சிட்டியே நான் வந்து என்ன கொடுத்துட்டு போகிறோம் உனக்கு ஏதாச்சும் பாய்சன் கொடுத்துருவேன் உனக்கு எதுவும் வந்துட்டு பயமா இல்லையா இமாதிரி அவ்வளோ நம்பிக்கை அப்படின்னு கேட்கவும் அம்மா எனக்கு உமால் நம்பிக்கை இருக்கு ஏன்னா என்னோட வைஃப்ல நீ என்னைக்கும் ஏமாத்த மாட்டேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க சொல்லிட்டு நம்ம ஹீரோ போகும்போது நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சி கேட்குறாங்க அது சரி இருக்கட்டும் நான் வந்துட்டு ஸ்பையை தான் வந்து உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் விஷயம் உனக்கு முன்னாடியே தெரியுமான்னு கேட்குறாங்க அதுக்கு அவரும் தெரியும்னு சொல்லிட்டு அம்மா இது ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லலைன்னு கேட்குறாரு அதுக்கு நம்ம ஹீரோயினும் இல்லை சொல்லனு தான் நினைச்சேன் பட் எப்படி இந்த விஷயத்த வந்துட்டு உங்ககிட்ட டேரெக்டா சொல்ல முடியும் சொன்னா நீங்க என்ன நினைச்சிப்பீங்கன்னு ஒரு பயம் அதனால தான் நான் வந்து உங்ககிட்ட சொல்லலை அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்ல உடனே நம்ம ஹீரோ கேட்கிறாரு அது சரி நீ வந்து என்ன ஸ்பையை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்ற பட்சத்தில் ஏன் வந்துட்டு அவங்க கிட்ட என்ன பத்தி எந்த விஷயமும் சொல்லல சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு வந்துட்டு கேட்டிருப்பாங்க அதுக்கு நம்ம ஹீரோனு டக்குன்னு எனக்கு தான் உன்னை ரொம்பவே பிடிக்குமே அப்புறம் எப்படினால ஒன்றை வந்துட்டு சொல்ல முடியும் வந்துட்டு சொல்லிடுறாங்க அவங்களோட லவ் அவங்க ப்ரோஸ் பண்ணிடுறாங்க அவங்களுக்கே தெரியாமல் அது கேட்டுவிடையே நம்ம ஹீரோவுக்குமே ரொம்பவே ஹாப்பியா இருக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு அப்படியே வந்துட்டு நம்ம ஹீரோன் இல்லை அதுக்கு மேலே ஷாக் ஆயிரம் ஐயோ சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்பும்போது நம்ம ஹீரோவில் நம்ம ஹீரோனை பிடிச்சி ஹக் பண்ணிக்கிறாரு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனுக்குமே ரொம்பவே சந்தோஷம் ஏன் இப்போ நம்ம ஹீரோமே வந்துட்டு நம்ம ஹீரோயின் லவ் பண்ணுறாங்கல்ல அதை நினச்சி இவங்களுமே சந்தோஷமா இருக்காங்க அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம ஹீரோட அம்மா அமேஷோவை பார்க்க போகிறாங்க பார்க்க போயிட்டு சொல்கிறாங்க பார்க்க போனால் வந்துட்டு ஃபேயையும் அந்த பொண்ணு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணுற மாதிரி இருக்குது நீ வந்துட்டு நடுவில் போனால் அவங்களுக்கு ஒரு தேர்ட் வீலாக தான் இருக்கும் அதெல்லாம் வேணாமா அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அமேஷோவாவுக்கு செம்மையாக கோவம் வருது அதுக்கு அவங்களும் சொல்கிறாங்க கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சரி ஓகே நான் வேணுணா ஃபேய் கேட்டு ஒன்னை அவங்களோட செகண்ட் ஒய்ஃபை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சொல்கிறேன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க ஆனால் அதையும் கேட்ட உடனே இவங்களுக்கு பயங்கரமாக கோவம் வருது இவங்களுக்கு வந்துட்டு ப்ரைமரியே இருக்கணும் அப்படின்றது தான் ஆசை ஆனால் அவங்க வந்து செகண்ட்ரியே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்கிறாங்களே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோன் ரெண்டு பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ நம்ம ஹீரோ கேட்குறாரு நீ எதுக்காக அந்த அம்மாவுடைய ஸ்பையாக இருக்கிற ஒத்துக்கிட்டே அப்படின்னு கேட்கவும் அவங்க சொல்கிறாங்க இல்லை எங்கள் அம்மாவை பற்றி சொல்கிறேன்னு சொன்னாங்க ஒருவேளை நான் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்பையாக இருந்தால் அவங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்துட்டு எங்கள் அம்மா கூட என்ன சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னாங்க அதனால தான் நான் வந்துட்டோம் நம்ம ஹீரோ சொல்கிறாரு அப்போ தான் யோசிச்சு பார்க்குறாரு ஏன்னா இதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோட அம்மா இறந்து போயிருப்பாங்க இல்லையா இவங்களால தான் வந்துட்டு அவர் இறந்து போய் அவங்க இறந்தே போயிருப்பாங்க இப்படி இருக்கிறவங்க எப்படி திரும்ப உயிரோட வர முடியும் அதனால சொல்கிறாங்க மேபி உங்கள் அம்மா இறந்து கூட போயிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லுவோம் சொல்லுவோம் இல்லை எங்கள் அம்மாவோட பிரேஸ்லெட்டு அவங்க யூஸ் பண்ண திங்ஸ்லாம் எனக்கு கொடுத்துட்ருக்காங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் எங்கள் அம்மா உயிரோட தான் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன்னு சொல்கிறாங்க பட் நம்ம ஹீரோ இப்போவே சொல்லியிருக்கலாம் அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க ஏன்னா இப்போ நம்ம ஹீரோனுமே வந்துட்டு ஒரு ஸ்பை தான் அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு தெரிய வந்துடுச்சு அவங்களும் வந்துட்டு லவ் பண்ணுறாங்க அப்படின்ற எல்லா விஷயமே தெரியுது இப்போ நம்ம ஹீரோவுமே வந்துட்டு பாய்சன் இன்ஃபெக்டட் டெமோன் தான் அப்படின்றத வந்துட்டு அவங்க அவங்கக்கிட்ட சொல்லிட்டா பிரச்சனை இருந்திருக்காது ஆனால் நம்ம ஹீரோ சொல்லியிருக்க மாட்டார் இல்லை உங்கள் அம்மா இறந்து தான் போயிருப்பாங்கன்னு எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு இவங்க சொல்லியிருப்பாங்க ஆனால் நம்ம ஹீரோனும் இல்லை இல்லை எங்கள் அம்மா உயிரோடு இருப்பாங்க நான் கண்டிப்பாக எங்கள் அம்மா கூட சேருவேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிட்டு ஸோ இதோட நமக்கு இந்த எபிசோடு முடியுது ஸோ வரப்போகிற எபிசோட்ஸ்ல இல்லாத அம்மாவை வச்சு அந்த ராஜமா வந்துட்டு என்னென்னலாம் ட்ரிக் பண்ணி நம்ம ஹீரோ என்ன ஹீரோக்கு இன்ஸ்டா வேலை பண்ண வைக்க போகிறாங்க அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம வரப்போற எபிசோட பார்த்து தெரிஞ்சுப்போம் அண்டில் தென் பை ஃப்ரம் லெசன் டோக்கிஸ் பை பாய்